வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். டெஸ்ட் போட்டிகளில் பேட்ஸ்மேன்களே ரன் எடுக்க சிரமப்படும் நிலையில் டைல் எண்டர்கள் என அழைக்கப்படும் கடைநிலை வீரர்கள் ரன் எடுப்பது என்பது மிகவும் வினோதமான நிகழ்வாகும். பெரும்பாலும் கடைநிலை வீரர்கள் எதிர்முனையில் இருக்கும் பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்து தங்களை எதிரணியின் பந்து வீச்சாளர்களின் தாக்குதலில் இருந்து காத்துக்கொள்வர். ஆனால் ஒரு சில வீரர்களோ தங்கள் பேட்டால் எதிரணியை தாக்கியுள்ளனர். அப்படி 11வது வீரராக களம் இறங்கி டெஸ்ட் அரங்கில் அதிகபட்ச ரன்களை குவித்த வீரர்களின் பட்டியலை இந்த வீடியோவில் காணலாம். பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான முஷ்டாக் அகமது 1997 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களம் இறங்கி 106 பந்துகளை சந்தித்து 59 ரன்களை குவித்தார். இதில் 4 போர்கள் மற்றும் 4 சிக்ஸர்கள் அடங்கும். தென்னாப்பிரிக்கா பவுலர்கள் இவரை வீழ்த்த நீண்ட நேரம் போராடிய நிலையில் ஹன்சி குரோனியாவின் பந்து வீச்சில் விழுந்தார். இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான ஜான்ஸ்னோ மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 1966 நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 59 ரன்களை குவித்தார். 146 பந்துகளை சந்தித்து இந்த ரன்களை சேர்த்த இவரின் ஆட்டத்தால் இங்கிலாந்து அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான வாசிம் பாரி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 1977 நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 10 போர்களை அடித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 60 ரன்களை குவித்தார். 110 நிமிடங்களுக்கு மேல் தாக்குப்பிடித்து நின்ற இவரால் பாகிஸ்தான் அணி கௌரவமான தோல்வியை தழுவியது. ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த அதிவேக பந்து வீச்சாளரான கிளென் மெக்ராத் 2004 நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 61 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். 92 பந்துகளை சந்தித்த இவர் 5 போர் மற்றும் 1 சிக்ஸருடன் இந்த ரன்களை எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளரான பெட் வாக்லர் 1906 இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 3 சிக்ஸர் மற்றும் 5 போர்களுடன் 62 ரன்களை அதிரடியாக குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். நியூசிலாந்து அணியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ரிச்சர்ட் காலிங் 1973 பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 6 போர் மற்றும் 1 சிக்ஸர்களின் மூலம் 68 ரன்களை குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இந்திய அணியைச் சேர்ந்த இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஜாகிர் கான் 2004 வங்கதேசத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 115 பந்துகளை சந்தித்து 75 ரன்களை குவித்தார். இதில் 10 போர் மற்றும் 2 சிக்ஸர்கள் அடங்கும். இவரின் பங்களிப்பின் காரணமாக சச்சின் டெண்டுல்கர் அந்த போட்டியில் 248 ரன்களை குவித்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2014 இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 130 பந்துகளை சந்தித்து 81 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் 17 பவுண்டரிகள் அடங்கும். மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான டினோ பெஸ்ட் 2012 இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் 112 பந்துகளை சந்தித்து 14 போர் மற்றும் 1 சிக்ஸருடன் 95 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலிய அணியின் இடது கை சுழற்பந்து வீச்சாளரான ஆஷ்டன் அகார் 2013 இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் ஒரு டெஸ்ட் போட்டியில் 11வது வீரராக களமிறங்கி 12 போர் மற்றும் 2 சிக்ஸர்களுடன் 101 பந்துகளில் 98 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார்.